அன்பு தமிழ் உறவுகளே, வணக்கம். மேதகு திரைப்படம் வெளிவந்து ஓர் எழுச்சியை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது, அதே வேளையில் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்வதில் தப்பில்லை. ஆனாலும் இந்த திரைப்படத்தின் எழுச்சி அல்லது இந்த திரைப்படம் ஏற்படுத்தியுள்ள உற்சாகம் என்பது தமிழர்கள் மத்தியில் ஒரு புதிய அலையை, புதியதொரு பாதையை, கடந்த 12 ஆண்டுகள் மௌனித்திருந்த மௌனங்கள் கலையப்பட்டு ஒருங்கிணைந்து தமிழர்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்ற உணர்வு பூர்வமான ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் கடந்த July 4 இணைய வழியினூடாக பிரான்சில் இருந்து இயங்கும் குளோபல் தமிழ் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற உலக தமிழர் இயக்கம் ஒரு இணைய வழி ஒன்று கூடல் அல்லது கருத்து பரிமாறல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தியிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஈழத்து கதைகளை ஆவணமாக்கிய அல்லது கதைகளை களமாக கொண்டு வெளிவந்த திரைப்படங்களின் இயக்குநர்கள், வெளிவராத திரைப்படங்களின் இயக்குநர்கள் என்று பலரும், மேதகு திரைப்படத்தினுடைய குழுவினரும் இணைந்து கொண்டு, ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என்று பலரும் இணைந்து அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டார்கள். ஏன் திருப்பி அடிக்கே இல்ல? இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உலகத் தமிழ் இயக்கத்தினுடைய பன்னாட்டு பணிப்பாளர் பொஸ்கோ மரியதாஸ் அவர்கள், உலகத் தமிழர் இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், இத்தகைய படைப்புகளின் எதிர்காலம், எதிர்காலத்தில் இந்த மாதிரியான படைப்புகளை எந்த எல்லைகளுக்கு நாங்கள் எடுத்துச் செல்லலாம் என்ற சிந்தனைகளோடு தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய, புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கட்டமைப்புகள், இயக்கங்கள், அமைப்புகள் என்பவை பற்றிய தனது பார்வையையும் இவ்வாறு தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. இதில் நினைக்கிறேன் எல்லாரும் வடிவாக விளங்கி கொள்ளுங்க. தமிழர் இயக்கம், எங்களுடைய நோக்கம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இனஅழிப்பாக இருக்கட்டும், தமிழருக்கு எங்கெங்க தமிழர்களுக்கு என்னென்ன எதிராக நடக்கிற அத்தனை வன்முறைகளையும் வந்து யுஎன் சிஸ்டங்களுக்குள்ள, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நிறுவனங்களுக்குள்ள உலக நாடுகள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களுடைய வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தில் வந்து இதுவும் அடங்குது. அதாவது வந்து இப்போ பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதுகளுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிதுன்றது வந்து சினிமா துறைகளும் அந்த ஸ்டார்ஸ் மேர்களோட பங்களிப்புன்றது பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு ஒரு முன்னுதாரணம் வந்து நம்ம சவுத் சுதான் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், சவுத் சுதான் வந்து இப்போ ஒரு 20 வருடத்துக்கு முதல் பெரிய அளவில் உலக நாடுகள் வந்து பெரிய அளவில் அக்கறை எடுத்து இதண்ட காரணம் வந்து ஜோஷ் குலினி என்று சொல்லி ஒரு ஆக்டர் வந்து அவர் பெரிய அளவில் ஸ்டார்ஸ் மேர்களை மொபைலைஸ் பண்ணி மற்றது சில கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்த்து தான் அந்த சவுத் சுதான பிரச்சனை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சொலிடாரிட்டி வந்தது. அந்த இன்டர்நேஷ்னல் சொலிடாரிட்டிக்கு மெயின் காரணம் வந்து ஜோஷ் குலினி எடுத்த அந்த முயற்சியை வந்து அவர் உலக முழுக்க இருக்கிற திரை சார்ந்த சங்கங்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய ஊடாகையும் சப்போர்ட்டை பெற்று கொண்டிருந்தார். அடுத்ததாக வந்து ஊடகங்களும் வந்து பெரிய அளவில் வேலை செய்து எழுத்து வேலையை எழுக்கச்சக்கமாக செய்திருந்தார்கள். அதே வேளையில் இப்போ அதே மாதிரித்தான் இந்த சினிமான்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வந்து உண்மையிலே இந்த சினிமாவுக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது வரலாற்றை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. அதுக்கு வந்து மேதகுவாக இருக்கட்டும், சினங்கொள்ளாக இருக்கட்டும், திலீபனாக இருக்கட்டும், போர்க்களத்தில் ஒரு பூவாக இருக்கட்டும், எல்லா படமுமே வந்து எங்களுடைய வழிகளை வந்து உள்ளபடியே கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நாம முன்னெடுத்து செய்யணும். உண்மையிலே இதுல நான் கூட வந்து இன்னும் சினங்கோள் படம் பார்க்கல, ஆனா என்ன அதை பற்றி எனக்கு பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். இனி வரும் காலங்கள்ல அதையெல்லாம் நாம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப உண்மையிலே நான் இந்த மேதகு படம் வந்து என்னுடைய மருமக்களோட இணைஞ்சு இருந்து வேற வேற ஆக்களோட நாங்க ஒரு 20 பேருக்கிட்ட ஒன்றிணைந்து பார்த்தோம். நாங்க என்ன சொன்னா எங்களுக்குள்ள ஒரு விமர்சனம் தேவைன்றதுக்காக. அப்ப அது வந்து உண்மையிலே ஒரு இப்ப என்ன பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலயும் நம்ம பிள்ளைகளை கண்டுபிடிக்கலாம்.
ஆனா அந்த சூழ்நிலை, இப்ப சுமேஷ் வந்து அதுல அப்போது பதவி செய்துட்டு இருந்தார், வந்து 4.5 வருஷமா பணியாற்றாருன்னு சொல்லி யூஎனுக்குள்ள. அவர் யூஎனுக்கு 4.5 வருஷத்துக்கு மேல் வந்திருந்தாரு. ஆனா அதுக்கு முதலே கிட்டத்தட்ட எனக்கு வந்து 7 வருட காலமாக சுமேஷ் 7 வருடத்துக்கு மேல வந்து எழுத்து வேலைகளா இருக்கட்டும், அந்த பவர் பாயிண்ட் தயார் பண்ணி கொடுக்குற அலுவலர்கள் இருந்து எழுத்து வேலைகள், மற்றது தமிழ்நாட்டில இருந்து வர பிரதிநிதிகளுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அதுகள் எல்லாம் வந்து பின்னுக்கு நின்று செய்ய சுமேஷ் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல சேர்ந்திருக்காரு. அப்ப அந்த வகையில வந்து அதை நான் தெரிவு செய்ய விரும்புறேன், அந்த பதிவு செய்ய விரும்புறேன். இன்றைக்கு இந்த இப்ப என்னை பொறுத்த மட்டும் இல்ல, நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, நமக்குள்ள அதாவது வந்து தமிழ் திரையரங்குக்குள்ள வந்து ஒரு 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 ப்ரைஸ், அதாவது இப்ப நாங்க தமிழர் இயக்கம் வந்து அதை முன்னெடுத்து செய்யலாம், வேண்டங்கள்ட்ட எக்கோசோக்கங்கியர் உள்ள அமைப்புகள் இருக்கிறபடியா தமிழருடைய உரிமை சார்ந்த படங்களுக்கு வந்து நாம ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பை கூட வந்து நாங்க முன்னெடுத்து செய்யலாம். அது எதிர்வரும் காலங்களில் வந்து இதில் இருக்கிற டைரக்டர் மேர் கலைஞர்கள் மேர் எல்லாம் ஒன்றிணைஞ்சு செய்வோம். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே நான் இப்போ அதாவது வந்து நாங்கள் தனியாக நாங்கள் இதில் மாத்திரம் இல்லை, இது கடந்த காலங்களில் வந்து நாங்கள் இப்போ கெல்லம் மெக்ரேயோட கூட வந்து நாங்கள் பணியாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அவருடைய சேனல் 4 எடுத்த இதுகளாக இருக்கட்டும், மற்றது அவரை ஜெனிவால ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ப்ராட்காஸ்டிங் பண்ணினதுல எல்லாம் வந்து நாங்கள் தான் பின்னுக்கு நின்று அதுகளை செய்திருக்கிறோம் கடந்த காலங்களில், இப்பயும் தொடர்ந்து செய்ய விரும்புகிறோம். அந்த வகையில வந்து உண்மையிலே இப்ப யுஎன்ன்றது வந்து யுஎன்ன்றா தனியா நாம மனித உரிமை கவுன்சில்ன்னு பார்க்காதீங்க, யுஎனுக்குள்ள வந்து 70க்கு மேற்பட்ட ஏஜென்சிகள் இருக்குது. அவலத்துக்குள்ளே இப்போ உதாரணத்துக்கு யுனெஸ்கோவில் கூட வந்து நாங்கள் எங்களுடைய கருத்து சுதந்திரங்கள் எல்லாம் அழிபட்டன் இருக்கு, கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் அழிபட்டன் இருக்குன்னு சொல்லி அங்கே பதிவிடலாம். அப்போ அந்த வகையில் வந்து தயவு செய்து இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு கலந்துரையாளர்களை நாம தமிழ் திரையுலகம் ஒன்றிணைந்து செய்து மாதத்தில் இருக்கா அப்படி செய்து ஒரு என்ன மாதிரி கலை சார்ந்து நம்மளுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம்ன்ற ஒரு செயற்பாட்டுக்கு முன் வருவோம். என்னென்னு சொன்னா உண்மையிலே பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா சோஷியல் மீடியா, அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், யாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தமிழர்களுடைய வரலாறுகளை வந்து அழிக்கிறதுக்காக சிங்களம் ஒழுங்கா பணியாற்றுது. ஆனா நம்மட பிரச்சனைன்னு சொன்னா நாம வந்து நமக்குள்ளே புடுங்கப்பட்டு இருக்கிறோம். சில பேர் இருக்கிறார்கள், எனக்கெல்லாம் பெரிய ஒரு மனவேதனை என்னன்னு சொன்னா வந்து நான் 24 வருஷமா கற்றுக்கொண்டு யுஎன் சிஸ்டத்துக்குள்ள வந்து வேலை செய்கிறோம், அதை வந்து சில பேர் தங்களுடைய தனிப்பட்ட ஈகோ இதுகளால வந்து ஒரு தடவை வந்து நாசம் பண்ணிட்டு போயிருக்கிறார்கள். அப்படியும் பல பேர் செயற்பட்டு இருக்கணும். இன்றைக்கு வந்து அந்த சிஸ்டங்களுக்குள்ள என்ன செய்யறண்டு என்ன எப்படி செய்யலாம்ன்ற ஒன்றுமே தெரியாமல் இருந்தண்டு இப்ப நான் நின்று ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்ல வந்து பார்த்ததுல வந்து உண்மையிலேயே தமிழர்களை வந்து தங்களுக்கு தாங்களே விமர்சிச்சு கண்டு செய்யறாக்களை செய்ய விடாமல் தண்டி கண்டு இருக்கணும். அதுகளை விட்டு போட்டு பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா ஒரு கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம்னா அது சின்னங்குளா இருக்கட்டும், பொய்யா விளக்கா இருக்கட்டும், மேதகா இருக்கட்டும், போர்க்களத்துல ஒரு பூவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சப ஆதரவு தெரியுங்க. என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய விஷயத்த வந்து எல்லாரும் எடுக்கிறதுக்கே பயப்படுறோம். என்னன்னு சொன்னா அந்த ஓவர் விமர்சனங்கள் ஓவர் ஆக்களை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கணும். எழுத தெரியாமல் சும்மா தேவையில்லாமல் இன்டர்நெட்ல எழுதி கண்டு தண்டி கண்டிருக்கிறதான் வேலை திட்டமா இருக்குது, அதுகளை நிப்பாட்டுங்க. என்னன்னு சொன்னா இதுல எந்த ஆக்கப்பூர்வமும் இல்லை, கஷ்டப்பட்டாக்கள் வேலை செய்யணும் செய்யப்படுங்க. இதுல நிக்கிற பரிசாரன் மேல விமர்சனம் இருக்கலாம், என்மேல விமர்சனம் இருக்கலாம், அங்க அதுல சுமேஷ் மேல விமர்சனம் இருக்கலாம், அது தனிப்பட்ட ரீதியாக்களோட டீல் பண்ணிக்கொள்ளுங்க. அதுகளை கொண்டு வந்து பொது வேலை திட்டங்களுக்குள்ள போட்டு இதன்றது நிப்பாட்டினாலே நாம பெரிய அளவு முன்னேறி கொண்டு போயிடலாம். இதுல நிக்கிற மற்ற ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். இதுல நமக்குள்ள நாம வேறுபாடுகளை பாக்குறது நிப்பாட்டி போட்டு இணைஞ்சு வேலை செய்வோம். அதே வேளையில நான் தமிழ்நாட்டு பிரதிநிதிகளிடம் ஒன்று வேண்டிக் கொள்றது என்னன்னு சொன்னா வந்து தமிழீழம் என்ற விஷயத்துல வந்து தயவு செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இணைந்து பாருங்கள். அங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் இருக்கலாம், வேற வேற கட்சிகள் சிந்தனைகள் செயற்பாடுகள் இருக்கலாம், ஆனா
மேக்சிமம் எல்லாரோடையும் இணைந்து என்னன்னு சொன்னா தமிழ்நாடுன்ற பவர் வந்து ஒன்றிணைந்து நின்றா தான் இந்தியாவுக்குள்ள நாங்க மாற்றங்களை கொண்டு வரலாம். அதனால வந்து தயவு செய்து அந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி. அந்த நிகழ்வில் அவரிடம் முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, சர்வதேச திரைப்பட விழாக்கள் போன்றவற்றில் மேதகு போன்ற திரைப்படங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள், அதற்கு உலகத் தமிழர் இயக்கம் போன்ற கட்டமைப்புகள் என்ன செயல்பாடுகளை செய்யலாம் என்று கேட்ட பொழுது இவ்வாறு அவர் பதிலளித்தார். அதாவது வந்து நாங்க உலகம் முழுக்க வந்து விடுதலை சார்ந்த சிந்தனை உள்ள நோக்கங்களோட வந்து பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்ப அதுகளுக்கு வந்து நாங்க முக்கியமா அதுக்கு வந்து இப்பதான் சவுத் அமெரிக்கன் சென்ட்ரல் அமெரிக்கன் நாடுகள்ல எல்லாம் வந்து நாங்க ஸ்பானிஷ் மொழிகள்ல சப்ஸ்டைட்டில் பண்ணினோம்னு சொன்னா அந்த நாடுகளில் இருக்கிற நடக்கிற ஃபெஸ்டிவல் இதுகளுக்கு கலந்து கொள்ள வைக்கலாம். அதே மாதிரி ஜெனிவால வந்து மனித உரிமை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லி ஒரு மார்ச் செஷனும் நடக்கும். இங்க பாரிஸ்ல இருக்குது. அப்படி உலகம் முழுக்க வந்து ஒரு 600 மேற்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதுகள் இருக்குது. அதுல இப்ப நாங்க வந்து இப்ப கிளமக்கரையோட இணைஞ்சு சில விஷயங்களை பணியாற்றினபடியா இப்ப சவுத் அமெரிக்கா பொறுத்த மட்டும் இல்லாம வந்து நாங்க பல அமைப்புகளோட தொடர்புகள்லாம் இருக்கிறோம். அது காலப்போக்குகள்ல நம்ம செய்வோம். அது தனிய மேதகு மாத்திரமில்லை, எல்லா தமிழ் தமிழருடைய உரிமை சார்ந்த தமிழருக்கு நடந்த இனாளிப்புகளை வந்து வெளியில கொண்டு வர எல்லா படைப்புகளையும் வந்து முன்னுக்கு நின்று செய்வோம். அதுக்குத்தான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்குள்ள நாங்க அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பல பேர் வந்து நம்மட தமிழர்களோட செயற்பாடு வந்து அப்போது எனக்கு முதல் கதைத்தவர்கள் சொன்ன மாதிரி தனியா சுமேஷ் சொன்னமே தான் சோசியல் மீடியாக்களை வந்து லைக் ஷேரோட நிக்கிது. அதில் பிரயோசனம் இல்லை, அதை தாண்டி அதை செய்யுங்க. ஆனா இப்ப உண்மையிலேயே செயற்படணும்னு மட்டும் சொன்னா தயவு செய்து கொஞ்சம் இன்டலெக்சுவலா இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த மேதகு படம் சார்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இலங்கை செய்த விளைவு வந்து இப்ப சில எம்பிமேயர் வந்து அதுக்கு இது காட்டியிருக்கணும். அதோட பிளோட்டா வந்து நாங்க ஆங்கிலத்துல வடிவ பிரசன்டேஷன் எழுதி போட்டு எம்பிமேரை கன்வின்ஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்குள்ள ஐரோப்பிய பார்லிமெண்ட்டுக்குள்ள ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி திரை உலகத்துல இருக்கிற முக்கியமான ஃபெஸ்டிவல்களுக்கு அனுப்பலாம். அது ரெண்டாவது இது. மூன்றாவது வந்து அந்த என்ன சொல்ற அல்டர்னேட்டிவா சிந்திக்கிற அமைப்புகள் இருக்குது, அவங்க மத்தியில வந்து எங்களுடைய உதாரணத்துக்கு வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்ப ஒரு 12 வருடத்துக்கு முதல் கொலம்பியான்ற நாட்டுக்கு போன இடத்துல வந்து அங்க பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க வந்து இது மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் டிஷர்ட்டை போட்டு டிஷர்ட்ல அவற்ற படம் போட்டது இருக்குது, மற்றது கொடி எல்லாம் இருக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க ஹீஸ் அ ரியல் ஹீரோன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அதிசபாவில போறோம் அப்படித்தான் அவங்க அப்படி இந்த அல்டர்னேட்டிவா சிந்திக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க மத்தியில வந்து நாம நம்மளுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்க ஊடாக அந்தந்த நாடுகளுக்குள்ள திணிக்கலாம். ஆனா எங்க நாங்க பின்னடைவில் இருக்கிறோம்னு சொன்னா நாம அப்படியாப்பட்ட இதுகளுக்கு வந்து உண்மையிலே பிரெஞ்சு இங்கிலீஷ் ஸ்பானிஷ் முக்கியமான மொழி வந்து ஸ்பானிஷ். என்னன்னு சொன்னா ஸ்பானிஷ் மொழியில வந்து இருக்கிற நாடுகளெல்லாம் வந்து ப்ரோக்ரெசிஸ்ட் நாடுகள் சொல்லுவார்கள். இப்ப 28 ஸ்பானிஷ் மொழி நாடுகள்ல வந்து 18 நாடு வந்து ப்ரோக்ரெசிஸ்ட் நாடு. அப்ப அந்த 18 நாடு வந்து எங்களுக்கு உடனடியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். அப்ப அவர்களை வந்து நாங்க டார்கெட் பண்ணி வேலை செய்யணும். அப்ப இப்படியாப்பட்ட விஷயங்கள்ல இணைஞ்சு செய்யறதுக்கு இளம் சமுதாயம் வந்து முன் வரணும். அதே மாதிரி முதியவர்களும் வந்து அதுக்கு தேவையான சப்போர்ட்டுகளை கொடுத்து செய்ய வைக்கணும். அது என்னென்னா எங்களுடைய இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இதான், இளம் சமுதாயங்களை வந்து நாங்க புஷ் பண்றோம் இல்ல. அதுக்கு எல்லாரும் இளம் சமுதாயங்களை புஷ் பண்ணுங்க. இந்த ஒரு அல்டர்னேட்டிவான இன்டலெக்சுவல்ஸை வந்து நாம உருவாக்குவோம். அதுகளில் நாங்கள் பின்தங்கி நிற்கிறோம். உங்களோட சமுதாயம் வந்து நல்ல படித்த சமுதாயம் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் வீடு கட்டுறல் இன்ஜினியர் அப்படி இப்படித்தான் இருக்குது. ஆனால் அந்த பொலிட்டிக் சயின்ஸ் அந்த சிஸ்டம் இதுகளுக்குள்ள வந்து ஆக்கள் சரியான குறைவாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இளம் சமுதாயம் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து இப்போ எங்களுடைய விஷயங்களில் வந்து வேலை செய்யணும் இல்லை. என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து செலவாக இருக்கட்டும், சாப்பிட்ற செலவாக இருக்கட்டும், அடிப்படை செலவு கூட வந்து ஒரு செய்து கொடுக்கணும். அதுக்குத்தான் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற தமிழ் சமுதாயம் வந்து அந்த சிந்தனையை வந்து நாம உருவாக்குவோம். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், 2009 முள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு பின்னர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட
பல கட்டமைப்புகள் போராட்டத்தின் அடுத்த வடிவமாக பார்க்கப்பட வேண்டிய, அதனை கொண்டு செலுத்த வேண்டிய கட்டமைப்புகள் தற்பொழுது ஒரு ஓய்வு நிலை அல்லது மந்தமான கதியிலே தங்களுடைய செயல்பாடுகளை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில், உலகத் தமிழர் இயக்கம் என்ற இந்த கட்டமைப்பு, பிரான்சில் இருந்து இயங்கும் இந்த கட்டமைப்பு, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்டமைப்பாக செயல்படுகிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. அது மட்டுமல்ல, உலகத் தமிழர் இயக்கம் தற்பொழுது இணைய வழியூடாக ஃபேஸ்புக், யூடியூப் போன்றவற்றிலே அந்த நிர்வாக கட்டமைப்புகள் தமிழீழ விடுதலை போராட்டம் சம்பந்தமான ஆவணப்பதிவுகளை அகற்றுகின்ற பணியை முன்னெடுத்து வருகிறார்கள். அதற்கு எதிராக இப்பொழுது ஒரு தகவல் சேகரிப்பு நிகழ்வினை நடாத்தி வருகிற அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கின்ற மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிப்பதற்கான முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களோடு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.